நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 4 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழைப்பொழிவு பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையை பாதிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களைத் தெரிவிக்கிறார் செய்தியாளர் தங்கமணி. வடக்கம் தங்கமணி, மழையால் மக்கள் எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டு வருகின்றனர், எந்தெந்த இடத்துல மழைநீரானது தேங்கி நிற்கிறது விவரம்? வணக்கம் தங்கச்சினி. குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து 5 மணி நேரத்திற்கு மேலாக மிதமான மழைப்பொழிவு பெய்து வருகிறது. இதனால் பொதுமக்களுடைய இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. வங்கக்கடலில் ஏற்பட்டுள்ள காற்றழுத்த தாழ்வு காரணமாக தமிழகம் முழுவதும் மழைப்பொழிவு காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் மற்றும் பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான புல்லாங்காடு, கோட்டைமேடு, காவேரி நகர், குப்பாண்டவாளையம், வட்டமலை, எதிர்மேடு, வெப்பலை உள்ளிட்ட பகுதிகளிலும், பள்ளிப்பாளையம் சுற்றுவட்டார பகுதிகளான ஆவத்திப்பாளையம், ஒட்டமெத்தை, டிவிஎஸ் மேடு, 5 பனை உள்ளிட்ட பகுதிகளில் மழைப்பொழிவு காணப்பட்டு வருகிறது. மழையின் காரணமாக பள்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டுள்ள நிலையில் பணிக்காக செல்வோரும் கல்லூரி செல்லும் மாணவர்களும் மிகுந்த அவதி அடைந்துள்ளனர். மேலும் வாகன ஓட்டிகள் மற்றும் பொதுமக்கள் மழையில் நனைந்தபடி தங்களது பயணங்களை மேற்கொண்டு வந்துகின்றனர். தொடர்ந்து கனமழை காரணமாக சாலைகளில் மழைநீரும் மற்றும் கழிவுநீரும் கலந்து வருகிறதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட உள்ளதாக பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தொடர்ந்து சாலையோர வியாபாரிகள் வந்து அவனுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும், தொடர்ந்து கனமழை காரணமாக டிவிஸ் மேடு, பள்ளிப்பாளையம் போன்ற பல்வேறு பகுதிகளில் சாக்கடை கால்வாய்களில் வெள்ள நீர் பெருக்கெடுத்து ஓடி வருகிறது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.